தீரன் திண்ணியன் திசைகளை வென்றவன், எங்கள் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்ட தம்பியின் பிறந்த நாள் இந்த நாள். கோட்டு புலிக்குலம் வாழ குகையுண்டு, குருவிக்கு கூடு மரத்தில் உண்டு, காட்டு வயற்புற நண்டுக்கு பொந்துண்டு, கஞ்சல் எலிக்கோர் குழியுண்டு, கோட்டை அமைத்து கொடியோடு வாழ்ந்த தமிழர்களுக்கு ஒரு நாடு இல்லை என்ற ஏக்கத்திற்கு தீர்வு காண்பதற்கு களமாடிய எங்கள் தம்பியின் பிறந்த நாள் இந்த நாள். வல்லாதிக்கங்களினால் வீழ்த்தப்பட்டாலும் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களின் உள்ளங்களில் அவன் இன்னும் தங்கச் சிம்மாசனம் போட்டிருக்கிறான். அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து அவன் நடத்திய போர், அவன் செய்த யுத்தம், அவன் செய்த அளப்பரிய தியாகம் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்து நிற்கும். வரலாற்றின் பக்கத்தில் எத்தனையோ மாவீரர்களையும் தலைவர்களையும் உலகம் சந்தித்திருக்கிறது. ஆனால் எங்கள் தம்பி பிரபாகரனுக்கு நிகரான வீரன் உலகில் யாரும் இல்லை. மஞ்சள் நதிக்கரையில் உதயமான மாவோவுக்கு கூட இன்றைக்கு ரஷ்யா உதவியாக இருந்தது. ரஷ்யாவில் வால்கா நதிக்கரையில் சூழ்கொண்ட புரட்சிக்கு தலைமை தாங்கிய லெனினுக்கு பின்னாலே இன்றைக்கு செஞ்சீனம் இருந்தது. ஆனால் எந்த நாட்டினுடைய உதவியும் பரோபகரமும் இல்லாமல் தன்னுடைய நெஞ்சுறுதியை மட்டுமே மூலதனமாக கொண்டு சிங்கள அரச பயங்கரவாதத்தை வீழ்த்துவதற்கு லட்சக்கணக்கான தம்பிகளை கொண்டு போய் ஒரு படையணியை உருவாக்கி ஒரு ஏகாதிபத்தியத்தை வீழ்த்துகிற சமரில் என் தம்பி பிரபாகரன் பெற்ற வெற்றியை உலக வரலாற்றில் இன்னொரு தலைவர் பெற்றதில்லை. அவருடைய நெஞ்சுரமும் அவருடைய நேர்மை திறமும் அவருடைய பன்முகத்தன்மையும் அவருடைய ஆற்றலும் உலகில் எந்த தலைவருக்கும் வாய்த்ததில்லை. ஒரு சின்னஞ்சிறிய அந்த கண்ணற்ற இலங்கை தீவில் தமிழர்களுக்கு ஒரு நாடு பெற்றுத் தருவதற்கு அவன் கண்ட கனவு வீணாகிவிட்டதென்று சில பேர் இன்றைக்கு கதைக்கலாம். ஒரு காலம் அது வீணாகாது. விதை விழுந்தால் விருட்சம், இரத்தம் சிந்தினால் விடுதலை, கல் புதைந்தால் கட்டிடம். ஆகவே ஒரு நாடு விடுதலை பெறுவதற்கு எவ்வளவு ஈகங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனை ஈகங்களையும் எங்கள் தம்பி செய்திருக்கிறார். அன்றைக்கு சர்வதேச குழுக்கள் சதி செய்ததன் விளைவாக தம்பி எடுத்த எடுப்பில் இமாலய வெற்றியை பெற முடியாவிட்டாலும் வல்லாதிக்கங்களினுடைய சூழ்ச்சியால் அவர் பெற விரும்பிய தமிழீழத்தை பெற முடியாமல் போயிற்று. ஆனால் இன்றைக்கும் சொல்லுகிறேன், வங்காளதேசம் பிறப்பதற்கு எவ்வளவு நியாயம் இருக்கிறதோ அவ்வளவு நியாயம் தமிழீழத்திற்கும் இருக்கிறது. அந்த தமிழீழத்தை வாங்கி தருவான் என்று கனவு கண்டவர்கள் நாங்கள் எல்லாம். அந்த தம்பியினுடைய படை வெல்ல வேண்டும் என்று நாளும் நாளும் நினைத்து ஏங்கியவர்கள் நாங்கள். இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இப்படி ஒரு தலைவன் உதயமாவான். அப்படி உதயமானவன் தம்பி. அவனுடைய வாழ்வலியும் அவனுடைய தோல்வலியும் அவனுடைய ஆழ்வலியும் ஒரு கட்டுப்பாடுள்ள இராணுவத்தை தன்னுடைய கட்கத்தில் வைத்தவன் தமிழீழத்தை கட்டி ஆண்டான். சிங்கள பேரினவாத அரசு இலங்கையில் இருந்தாலும் தமிழீழ அரசை அவன் நிறுவி நிர்மாணித்ததை வெற்றிகரமாக இயக்கினான். தமிழர்களுக்கென்று கல்வி சாலை, தமிழர்களுக்கென்று வங்கி, தமிழர்களுக்கென்று ஒரு நிர்வாகத்தை அவன் அங்கே அமைப்பதில் வெற்றி பெற்றது இந்த நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக சிந்திக்கிறவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனாலேயே தமிழர்களுக்கென்று ஒரு நாடு அமைந்து விடுமோ என்று காலம் காலமாக தமிழை பகைத்தும் பழித்தும் வாழ்ந்து வந்தவர்கள் தமிழ் ஈழத்தை சூறையாடிவிட்டார்கள். இன்றைக்கும் சொல்லுகிறேன், சர்வதேச அரங்கத்தில் எல்லா விதமான விடுதலையை விரும்புகிறவர்களினுடைய அழுத்தமும் முயற்சியும் இருக்குமானால்
நாளைக்கும் தமிழீழம் மலர்வதற்கான வாய்ப்புண்டு. உலகத்தில் 70 நாடுகளில் சிந்தி சிதறி கிடக்கக்கூடிய தமிழர்கள் அப்படி ஒரு அரசியல் அழுத்தத்தை தந்து பிரபாகரன் காண விரும்பிய தமிழீழத்தை மீண்டும் காணுவதற்கான ஒரு சூழலை உலக அரங்கில் உதயமாக்கி தீர வேண்டும். தம்பி பிரபாகரன் பிறந்த நாளில் தமிழ் ஈழம் ஒரு நாள் மலரும் என்று இந்த நாளில் சபதம் ஏற்போம். எங்கள் தமிழ் ஈழம் என்றைக்கு மலரும் என்று தம்பியினுடைய பிறந்த நாளில் கனவு காண்போம். வெல்ல முடியாத பகை ஒன்று இல்லை, வெல்ல முடியாத பகையை வெல்ல முடியும் என்று சாதித்து காட்டிய சமரில் அவனுக்கு நிகரான வீரன் உலகில் இதுவரைக்கும் பிறக்கவில்லை என்று ஒரு புதிய புறநானூற்று வீரத்தை இந்த மண்ணில் படைத்த தம்பியின் பிறந்த நாள் இந்த நாள். உலகெங்கு வாழக்கூடிய தமிழர்கள் தம்பியின் பிறந்த நாளை உற்சாகத்தோடு கொண்டாடுகிறோம். அவன் எங்கள் கண்ணை விட்டு அகலவில்லை, அவன் எங்கள் கருத்தை விட்டு அகலவில்லை, எங்கள் கைப்பிடி அளவு இதயத்தை விட்டு விலகவில்லை. எங்களினுடைய ஊனில் உயிரில் உணர்வில் இரத்தமும் சதையுமாக வானமும் சிறகுமாக அவன் எங்களோடு ஐக்கியமாக இருக்கிறான். அவன் காண விரும்பிய தமிழினத்தை காண அவன் பிறந்த நாளில் சபதமேற்போம். நன்றி, வணக்கம்.